அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை அறிந்த பிறகு மனுஷரை பிரியப்படுத்தாமல் தேவனாகிய கர்த்தரையே பிரியப்படுத்துகிற வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் தியானிக்கும்போது, நிதானித்து அறிந்து கொள்ளும்பொழுது அப்பொழுது உங்களுக்கு விளங்கும். நாம் அப்படி இருப்போமானால் அதை காட்டிலும் பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லை, அதை காட்டிலும் சிறந்த காரியம் ஒன்றும் இல்லை. அதன் நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களால், அநேக நன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகார ஆசீர்வாதங்கள், சகலமும் வானமும் பூமியும் கர்த்தருடையது. அப்படிப்பட்ட நன்மையால் கர்த்தர் நம்மளே நிறைத்து ஆசீர்வதிக்க முடியும். இதை உணர்ந்தவர்களாக இன்று ஆண்டவரோடு கூட உங்கள் வாழ்க்கையை ஒப்புரவாக்கிக் கொள்ளும் பொழுது மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தரங்களை நிரப்புவாராக. கர்த்தரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய சிந்தனையின் வார்த்தையாக எபேசியர் 6:6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அநேகர் ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவ அறிந்தவுடனே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு வாஞ்சை, நான் ஆண்டுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் உண்டாகி விடுகிறது. என் அருமையான சகோதர சகோதரிகளை, நம்ம அப்படி ஒரு பாரம் வருவது சரியாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய அநேகர் என்ன செய்து விடுகிறார்கள், நானும் போய் பைபிள் கிளாஸ் போய் பைபிள் படிக்கணும், கற்றுக்கணும். நிறைய பேர் வந்து அஞ்சல் மூலமாகவும் மற்ற நேராகவும் படிக்கிறார்கள். அதெல்லாம் தவறல்ல. படித்து தேவனுடைய வார்த்தைகளை ஆழமாக தெரிந்து கொள்வது, சத்தியத்தை தெரிந்து கொள்வது, இதெல்லாம் மேன்மையானது, இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் இங்கே என்ன நடந்து விடுகிறது என்றால், யாரெல்லாம் இப்படி கற்று வருகிறார்களோ அவர்களுக்குள் என்ன வாஞ்சை, எனக்கு வேதத்தை எனக்கு தெரிந்து விட்டது, எனக்கும் பட்டம் கிடைத்து விட்டது, நான் போய் என்ன செய்து விடுகிறேன், நானும் ஊழியத்திற்கு போய்விடுகிறேன் என்று சொல்லி அநேகர் உடனே ஊழியத்திற்கு எழுந்து போவதை நம்ம பார்க்கிறோம். அப்படி அல்ல, நம்ம ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் அது உன்னதமான ஒரு காரியம். தேவனால் அழைக்கப்பட வேண்டும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாதபடி எந்த அழைப்பில் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்தணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ, தேவ சித்தம்னு ஒன்று இருக்கிறது. அவருடைய சித்தம் என்ன, என்னை குறித்து என்ன, நான் எப்படி செயல்படணும், என்ன ஊழியம் செய்யணும் என்று ஆண்டவர் நினைத்திருக்கிறார் என்பதை முதலாவது உணர்ந்து ஜெபத்திலோ உபவாசத்திலோ காத்திருந்து சரியான வெளிப்பாடு பெற்று அதன்படி ஊழியம் செய்யும் போதுதான் அதில் மகிமை இருக்கும், அதில் ஆசீர்வாதம் இருக்கும், அதில் தேவ கிருபை பெருகும், தேவ வல்லமை பெருகும், தேவ வரங்கள் கிரியை செய்யும். மகிமையான சாட்சியாக அநேகர் உங்கள் மூலம் தொடப்பட தேவனுக்குள்ள கட்டப்படக்கூடிய கருவியாக உங்களை உபயோகப்படுத்த முடியும். இல்லாதபடி இருக்கும் பொழுது கொஞ்ச காலம் நல்லா இருக்கலாம், அவைக்குரிய கனி இருக்காது. திடீர் என்று நம் கீழ் விழும்போது அது புசாசின் வஞ்சக செயலாக அது மாறிவிடும். ஜாக்கிரதையாக இருக்க, தேவனுடைய ஊழியம், தேவனுடைய காரியம் பயபக்தியோடு செய்ய வேண்டும். அப்படி நாம் செயல்படும் போது நிச்சயமாகவே நன்மைகள் பெருகும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அநேக நம் மூலமாக தொடப்படுவார்கள். தேவன் நம்மளை ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும் போது எல்லா மகிமையும் தேவனுக்கே செலுத்தணும், தேவனுக்கே செலுத்தணும். அவர் கிருபையை மட்டும் பெற்று ஒரு பாத்திரமாக நம்மளை பயன்படுத்த கையில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு சித்தமானபடி நம்மளை பயன்படுத்த முடியும். இதை உணர்ந்தவர்களாக இதை சிந்தித்து இப்படி நம் செயல்படும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மளை மேன்மேலும் அவருடைய கிருபையால் நம்மளை நிரப்புவாராக. அப்படி நம்ம எந்த விதத்தில் இடறி தவறு நடந்திருக்குமானால் நம் ஒப்புரவாய் ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ளும் பொழுது அவர் கிருபை, அவர் ரத்தத்தால் கழுவப்படும் போது அவர் கிருபை உங்கள் மேலே இறங்கி வரும். தேவ சித்தத்தை அறிந்து செயல்படும் போது தேவ கிருபை வெளிப்படும். அப்படியே கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு வைப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த உன்னுடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்கள் மக்கென்று மனப்பூர்வமாக செய்யவோ, தேவ சித்தத்தை அறிந்து செய்கிறவர்கள் மாற இப்பொழுதே ஒரு கிருபை இறங்கட்டும். அப்படியாக மாற்றுங்க. அதற்கு இல்லாதபடி செய்கிறவர்கள் இதன் நிமித்தமாக அப்பா பிசாசங்களை வஞ்சித்து கீழே தள்ளாதபடி அவர்களை உணர்ந்து முடிய ஒப்புரவாகி உம்முடைய சித்தம் என்று அறிந்து செயல்பட அவர்களுக்கு கிருபை தர முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை ஏறடிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.